கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தியானித்து கொண்டிருக்கிற ரெபேக்காலின் குணநலங்கள். முதலாவது குணம், இரக்கமுள்ள ஒரு ஸ்திரீயாக, இரக்கம் செய்வதில் சோர்ந்து போகாத ஒரு ஸ்திரீயாகவும், எலியேசேருக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஸ்திரீயாகவும் இருந்ததாக நம்ம பார்த்தோம். இரண்டாவது குணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தன் சந்ததியை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. ஏன் தன் சந்ததியை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய சந்ததி என்பதை அறிந்து கொண்டதுனால அதை மேன்மையாகவும் வெட்கப்படாமலும் அங்கே வெளிப்படுத்தினதாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ரெபேக்காளின் மூன்றாவது குணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 24:57-58 அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து, அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் இந்த நாம் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தையானது போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த போகிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உடனே தன் சகோதரனுக்கும் தன் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ரெபேக்காளின் மூன்றாவது குணம் என்ன என்று சொன்னால் கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, கீழ்ப்படிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரெபேக்காளுக்கு தெரிந்தது என்ன, ரெபேக்காள் துறவுக்கு தண்ணீர் எடுக்க போனாங்க. அங்கே எலியேசர் என்ன செய்கிறார், வருகிறாரு, வந்து எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்குறாரு. கேட்ட உடனே குடியும் உடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி அதை என்ன செய்தாங்க, செய்து முடித்தாங்க. செய்து முடித்த உடனே எலியேசர் கேட்குறார், நீ யாருமா அப்படின்னு கேட்குறார். உடனே ரெபேக்காள் சொல்கிறாங்கன்னா, இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லி தன் சந்ததியை அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். உடனே என்ன செய்கிறாங்க, சொல்லி முடித்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஓடி போய் தன் வீட்டில் உள்ளவரிடத்துல இந்த இதை நடந்த காரியத்தெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பெற்றோரனை சொல்லி இன்னார் அவர் அங்கே நிற்கிறார் துறவண்டையில் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் தெரிந்தது, ரெபேக்காளுக்கு தெரிந்தது இந்த ஒரு காரியம் மாத்திரம்தான். அதற்கப்புறமா லாபான் போய் தான் துறவண்டையில் இருக்கிற எலியேசரை வீட்டுக்கு அழைத்துட்டு வந்து, இப்போ ரெபேக்காளினுடைய பெற்றோரும் எலியேசரும் இரண்டு பேரும் அங்கே பேசிக்கொள்கிறதாக நம்ம பார்க்குறோம். வசனம் 49 என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், எலியேசர், நீங்கள் எங்களுடைய எஜமானுக்கு உண்மையும் நேர்மையுமா இருந்தீங்கன்னா இதை எனக்கு சொல்லுங்க, நான் இல்லைனா நான் வலதுபுறத்திலேயாவது இடதுபுறத்திலேயாவது நான் போகிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்க விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் 50 வசனத்தில் பார்க்கும்போது லாபானும் பெத்துவேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் உமக்கு நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது, சொல்லுகிறது இல்லை அப்படின்னு ஆணையிடுறதாக நம்ம பார்க்குறோம். உடனே எலியேசர் என்ன செய்கிறாரு, ஆண்டவரை பணிந்து கொண்டு ரெபேக்காளுக்கும் ரெபேக்காளுடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் சில உச்சிதமான பொருட்களை கொடுக்குறாரு. கொடுத்து முடிஞ்சிட்டு எலியேசர் சொல்கிறாரு, இல்லை நான் போகிறேன், தேவன் என் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார், நீங்கள் தடை பண்ணாதிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரெபேக்காள் எலியேசர் என்ன சொல்லி முடித்த உடனே லாபானும் ரெபேக்காலின் பெற்றோரும் சொல்கிறாங்க, இல்லை பெண் எங்களோடு 10 இருக்கட்டும், இல்லை நீங்கள் தடை பண்ணாதிருங்க, நான் போனேன், போக வேண்டும், ஆண்டவர் என்னுடைய பிரயாணத்தை வாழ்க்கை செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற இந்த சம்பவங்கள் தான் அங்கே நடைபெறுகிறத நாம் இங்கே பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் உடனே லாபானும் தன்னுடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க, ரெபேக்காலிடம் அங்கே கேட்குறத பார்க்குறாங்க. எலியேசர் சொல்லி முடிஞ்ச உடனே, பெண்ணை என்னோடு கூட அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி முடிஞ்ச உடனே அங்கே கேட்குறத நம்ம பார்க்குறோம். நீ இந்த மனிதரோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த காரியம் எப்படி அந்த ரெபேக்காளுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு காரியமே அங்கே நடந்தது தெரியாது. ரெபேக்காள் துறவுலேருந்து ஓடி வந்து இந்த காரியத்தெலாம் சொன்னாங்க, அவ்வளோதான். அதற்கப்புறமா அவங்க பேசி முடித்ததான காரியங்கள் எதுவுமே ரெபேக்காளுக்கு தெரியாது. ஆனாலும் ரெபேக்காள் என்ன செய்கிறாங்க, தன் சகோதரனுக்கும் தன் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறாங்க. அப்படி கீழ்ப்படிவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தன் தேவனிடத்திலும் தன் பெற்றோரிடத்திலையும் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, உடனே அவங்க சொல்கிறதுக்கு ரெபேக்காள் போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். என் பெற்றோர் வந்து எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நன்மையாக எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரெபேக்காளுக்கு என்ன செஞ்சது,
இருந்தது. அதை தேவன் என் பெற்றோர் மூலமாக எனக்கு செய்கிறார் என்கிற விசுவாசமும் ரெபேக்காவுக்கு என்ன செஞ்சது இருந்தது. அதனால தான் உடனே என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது மனுஷரால் வந்ததல்ல என்பதை நன்கு அறிந்திருந்தாங்க ரெபேக்கா. அதனால இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுனால இதற்கு நான் எதிர்மாறாக எந்த பதிலும் சொல்லக்கூடாது, உடனே என் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், தேவன் என் பெற்றோர் மூலமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நன்கு அறிந்திருந்தாங்க. அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இதை வாய்க்கு பண்ணியிருக்கிறார் என்பதை அவங்க புரிந்து கொண்டாங்க. இதுக்கு நான் மாறுதர எதுவுமே சொல்லக்கூடாது, அதனால் என்ன செய்யணும், என் பெற்றோருக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறையா என்று கேட்ட உடனே போகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நாலாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இது தேவனுடைய சித்தம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எபேசியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் கீழ்ப்படிய முடியும். மதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படியாதவர்களாக நம்ம இருந்தோம்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது, உணர்ந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் ரெபேக்கா என்ன செஞ்சாங்க, இது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து கொண்டதுனால அவங்க பெற்றோருக்கு என்ன செய்கிறாங்க, அப்படியே கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நான்கு காரியமும் ரெபேக்காலிடம் என்ன செஞ்சது, காணப்பட்டதுனால உடனே என்ன செய்கிறாங்க, ரெபேக்கால் கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 5:8 ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன செஞ்சார், கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பும் பரலோக பாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல குணம் நலம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதான நமக்கும் அந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ரெபேக்காளினுடைய அந்த கீழ்ப்படிதல் என்ற குணத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேலைக்காரர் எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் முதியோர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டுமானால் ரெபேக்காளை போல என்ன செய்ய வேண்டும், அவர்களிடம் நம் நம்பிக்கையும் விசுவாசம் வைக்க வேண்டும். இது அவர்கள் தேவன் எனக்கு கொடுத்தவர்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கு பண்ணியிருக்கிறார், இது கர்த்தரால் வந்தது, இது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் நன்கு அறிந்திருந்தால் மாத்திரமே நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு மேலானவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். அநேக நேரங்களில் நாம் கீழ்ப்படியாதவர்களாக நாம் என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த கணவன் தேவன் நமக்கு கொடுத்தவர், என்னுடைய பெற்றோர் தேவன் எனக்கு கொடுத்தவர், பிள்ளைகள் அநேக வேலைகளில் பெற்றோரிடம் எதிர்ப்பதமான கேள்விகள் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். நாம் முதியவர்கள் சொல்கிற ஆலோசனைக்கு கேட்கறதில்லை, இந்த ஆலோசனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் மூலமாக அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை, அறிந்து கொள்ளுகிறதில்லை. இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும், தேவன் எனக்கு அவர்கள் மூலமாக இதை வாய்க்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறதில்ல. வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அந்த எஜமானை கொடுத்தவர் யார், தேவன்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் நம் நம்பிக்கையும் விசுவாசம் வைத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அநேக வேளையில் கீழ்ப்படியாததற்கு ஒரு காரணம் இப்படிப்பட்ட காரணங்கள் தான். நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் எஜமான்களுக்கும் பெரியவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நாம் அவர்களிடத்துல தேவனிடத்துலையும் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்ததான ஒரு நல்ல வாய்ப்பு இது, தேவன் எனக்கு கொடுத்ததான ஒரு நல்ல ஆலோசனை, தேவன் இது அவரால் மாத்திரம்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், இது மனுஷனால் வந்தது கிடையாது, எனக்கு இதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆலோசனையை, அதை நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.